ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்லெட்டோட யூசஸ் தான் சொல்ல வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கிற டேப்லெட்டோட நேம் ஃபெர்டிஷோர் எஃப் ஃபெர்டிஷோர் எம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பாக இந்த டேப்லெட் இருக்குது. ஃபெர்டிஷோர் எஃப் அப்படின்னா ஃபீமேல், ஃபெர்டிஷோர் எம் அப்படின்னா மேல். இந்த டேப்லெட்டை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கிறது ஃபெர்டிஷோர் ஃபீமேல் டேப்லெட்டை பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறேன். இது பேசிக்கான டேப்லெட்டு தான். ரொம்ப பெருசாக இதில் யூசஸ் வந்து ஒன்றும் இல்லை. காமனாக நம்மளோட இதில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பேசிக்கான யூசஸ் தான். இந்த டேப்லெட் யாராவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட காமன் யூசஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கிற உமன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம டாக்டர் வந்து நம்மளுக்கு டேப்லெட் எழுதுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்கக்கிட்டே கேட்டு பேசிக்காக தெரிஞ்சுட்டு வாங்க. எதுக்கு மேடம் இந்த டேப்லெட் எழுதுறீங்க, இதோட பேசிக்காக என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இமேஜில் இருக்கிற ஃபெர்டிஷோர் எஃப் டேப்லெட்டை தான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த டேப்லெட் யாராவது எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோட பேசிக்கான யூசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மொதல் மெயினாக இந்த டேப்லெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, கன்சீவ் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நியூட்ரிஷன் டேப்லெட். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில பேருக்கு வந்து இம்யூனிட்டி பவரே இல்லாமல் இருக்கும், இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, டைஜஷன் ஆகாமல் சில பேர், அதாவது வேறு சில காரணங்கள்னால டைஜஷன் ஆகாமலாம் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுது. ஜீரணிக்கிற தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் ரொம்ப ரொம்ப மெயினான யூசஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜீன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஜீனோட உணர்ச்சிகளை அதிகரிக்கிறதுக்கு இந்த டேப்லெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் B12 விட்டமின்னை செயல்பட வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, ரெண்டு பாயிண்ட் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜீனோட உணர்ச்சிகளை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம ஹார்ட்டோட மசில்ஸை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் தான் இந்த டேப்லெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் ப்ரெக்னென்சியில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப தேவை. அதாவது பிஃபோர் ப்ரெக்னென்சி, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ரெண்டத்துக்குமே ரொம்ப தேவையான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட். இதுவும் ஒரு விதமான ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு தான். இது வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி, அதாவது ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் டாக்டர்களுக்கு தெரியும் எந்த மாதிரி டேப்லெட் யாருக்கு எப்போ தரணும்னு. பிஃபோர் ப்ரெக்னென்சிக்கு இந்த டேப்லெட் கொடுப்பாங்க. மொரவர் இவ்வளோதான் இந்த ஃபெர்டிஷோர் எஃப் டேப்லெட்டோட இது. பேசிக்காக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் நியூட்ரிஷன் டேப்லெட், அதே மாதிரி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், ஜீரணிக்கிற தன்மையை அதிகரிக்கும், ஜீனோட உணர்ச்சிகளை தூண்டுறதுக்கும், ஹார்ட்டோட மசில்ஸை நல்லா வச்சுக்கிறதுக்கு, ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இது பண்ணுது. இது ஒரு விதமான ஃபோலிக் ஆசிட். இதை இன்ஃபர்டிலிட்டி உமன்ஸ்க்கும் தருவாங்க, பேசிக்காக சில பேருக்கு தருவாங்க. இது ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி தான். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எதுவும் கிடையாது. வாமிட்டிங் இருக்கும், ஸ்டொமக் வந்து இப்படி கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரியே இருக்கும், அதே மாதிரி தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். இதுதான் பேசிக்காக இதோட இதுன்னு சொல்லலாம். வேறு இதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. இந்த இதே மாதிரி எனக்கு எங்களை மாதிரி இருக்கிற பிகினர்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. வியூவர்ஸ் பார்க்க மட்டும்தான் செய்கிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க, எங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு. இந்த ஃபெர்டிஷோர் எஃப் டேப்லெட்டு யாராவது சாப்பிட்டுட்டுருக்கீங்கன்னா தெரியலை, நெட்டில் அடித்து பார்த்தும் தெரியலனா, இதோட பேசிக்காக நான் பேசிக்கான யூசஸ் சொல்லியிருக்கேன். எங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.